ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழுக்கான ரிவிஷன் டெஸ்ட் பை ஜூன் 6ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புது புக்கு பழைய புக்கு ரெண்டு புக்கு கவர் பண்ணி ஒரு 11 டெஸ்ட் இருக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸில். அது இல்லாமல் 9 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஃபுல் டெஸ்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் ஃபுல் டெஸ்ட் வந்து அதிகமாக இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், 9 ஃபுல் டெஸ்ட். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் புது புக்கு பழைய புக்கை கவர் பண்ணி ஒரு 11 டெஸ்ட் இருக்கும், மொத்தம் 20 டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் பை ஜாயின் பண்ண அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், அந்த குரூப் லிங்கில் மறக்காமல் ஆட் ஆகிக்கிங்க. உங்களுக்கு அதில் எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிகேக்கான சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேஜும் ஜூன் 3ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஜிகேக்கான சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேஜில் மொத்தம் 35 டெஸ்ட் இருக்கும். இதில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் இதில் இன்க்ளூட் ஆயிரும். தமிழ் தவிர மீது எல்லா சப்ஜெக்ட்டுமே இதில் இன்க்ளூட் ஆயிரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா 4 ஃபுல் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படிங்கிறதும் அந்த ஷெட்யூல்லே கீழே கொடுத்துருப்போம். ஸோ அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதற்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, உங்கள் நக்கீரன், டிஎன்பிஎஸ்சி. ஸோ குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ, சரிங்களா? ஸோ நீங்கள் மாதத்தில் வந்து 22 நாள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 22,000 ரூபாய் சம்பளம் தராங்க, சரிங்களா? ஸோ அதேமாரி நீங்கள் 10ஆம் வகுப்பு தரத்தில் இந்த ஜாபில் ஜாயின் பண்ணி ஒரு அதிகாரமிக்க பதவிக்கு வந்து போக முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூவில் நீங்கள் ஜேஏவாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ரிட்டைர்மெண்ட் ஏஜுக்குள்ளே தாசில்தாராக முடியும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எண்ணற்ற பலன்கள் வந்து இந்த குரூப் 4 ஜாபில் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம், ஓகே? ஸோ நான் உங்களுக்கு வந்து மார்ச் 2022 ஊதிய சீட்டை எக்ஸாம்பிளாக வச்சு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டியூட்டி பே அப்படின்றத வந்து நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, 19,500 62,000 அப்படின்னு சொல்லி, சரிங்களா? ஸோ இந்த இங்கே வந்து 20,100 போட்டுருக்கு. இது வந்து ஒரு நீங்கள் ஜாயின் பண்ணி 1 இயர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு இந்த 20,100 வரும், சரிங்களா? ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டியூட்டி பே 19,500. ஸோ அதில் உங்களுக்கு டேர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி 31% தருவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 6,045, ஓகேங்களா? ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து 800, மெடிக்கல் அலவன்ஸ் வந்து 300. ஸோ இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சிட்டி கிரேடை பொறுத்து மாறும், மெடிக்கல் அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் தான், சரிங்களா? ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 27,000 வருது, சரிங்களா? ஸோ உங்களுடைய கிராஸ் அமௌண்ட் வந்து 27,000. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டெடக்ஷன்லாம் இருக்கும். ஸோ சிபிஎஸ் கான்ட்ரிபியூஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பே ப்ளஸ் டிஎல், அதாவது இந்த 20,100 ப்ளஸ் 6,231 10% வந்து பிடிச்சிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி 300 வந்து பிடிச்சிப்பாங்க. ஸோ அதை வந்து எப்படி அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் மெடிக்கல் செலவு பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதில் வந்து இந்த இன்சூரன்ஸ் மூலமாக கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி 110 ரூபாய் பிடிப்பாங்க. அது வந்து நம்ம சர்வீஸில் இருக்கும்போது நமக்கு ஏதாச்சும் ஒரு டெத் ஆகிட்டோம் அப்படின்னா 5 லேக் வந்து நம்ம குடும்பத்துக்கு தருவாங்க. ஸோ அதுக்காக பிடிக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் 2000. ஸோ 2000 அப்படின்றது வந்து அந்த இயரில் எடுத்துகிட்டு வந்த அந்த ஸ்கீம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70 ரூபீஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ அதுவுமே அவங்க ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜில் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4,000 ரூபாய் கிட்ட டிடக்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணும்போது உங்களுடைய கிராஸ் வந்து 26,000 சம்திங் வரும். ஸோ அதில் வந்து 4,000 டிடெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 22,000 வந்து உங்களுடைய ஃபஸ்ட் மந்த் சேலரியாக நீங்கள் வாங்க போகிறீங்க, சரிங்களா? ஸோ அப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்தில் வந்து பார்த்திங்கன்னா 7,000 எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 வரும், ஓகேங்களா? ஸோ அதனால் 30 நீங்கள் 22 தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1,000 ரூபீஸ் வந்து தராங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் காலைல 10 மணிக்கு போனீங்க அப்படின்னா ஈவினிங் 5:45 வந்து வெளியே வந்துடலாம். ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் லோடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ ரெவன்யூலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான மரியாதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? ஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி உள்ள ஒரு துறை, சரிங்களா? ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டி அதுக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ நீங்கள் முதல் 3-4 நாளுக்குள்ளே கவுன்சிலிங் போனால் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டே வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் போட்டியும் அதிகம், வேலையும் அதிகம். நீங்கள் ஜேஏவாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக தாசில்தார் வரைக்கும் நீங்கள் போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இந்த குரூப் 4 எக்ஸாமில் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த ரிமைனிங் டேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன இவ்வளோ கஷ்டப்படுறோமே அந்த அளவுக்கு இந்த ஜாப் ஒர்த்தா அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ ஸோ அதை விட
டபுள் மடங்கு வந்து இந்த ஜாப் வந்து ஒர்த்து, சரிங்களா? ஸோ ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க, என்ன டென்த்து ஒர்க்கு டென்த்து ஜாப்புக்கு தானே படிக்கிறீங்க, கிளர்க் ஒர்க்கு தானே படிக்கிறீங்க அப்படின்லாம் வந்து டீமோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து நீங்கள் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணி நல்ல டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த ப்ரொமோஷனில் நீங்களும் ஒரு க்ரீனிங்கில் சைன் பண்ணுற ஒரு ரேங்க்குக்கு வந்து போக முடியும்.